ஹாய், ஹலோ, ப்ரைஸ் எல்லாம் கத்திரிக்கு ஸ்தோத்திரம். ஓகே, குட்டி பிள்ளைங்களா, என்ன எதிர்பார்ப்போடு காத்திருக்கீங்களா? ஸ்பார்க் கிட்ஸ் டைம் நிகழ்ச்சி உங்களை சந்திக்க வந்திருக்கிறது. நீங்கள் எத்தனை பேர் அவளோடு எதிர்பார்க்குறீங்க? உங்களுடைய வாஞ்சை விருப்பங்களை ஏசப்பா இது மூலமாக நிறைவேற்றுவார். ஓகே, நம்ம இந்த நிகழ்ச்சியை இந்த எபிசோடை நம்ம வந்து சௌம் பண்ணி என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். கண்களை மூடி கைகளை கூப்பி முழங்கால் படியிட்டு ஜபிக்கலாமா? ஓகே, இது ஜப நேரம். ஹாய் குட்டி பிள்ளைங்களா, ஜப நேரத்துக்கு கடந்து செல்வோமா? ஆரம்ப ஜபத்துக்கு நம்ம கண்களை மூடி கைகளை கூப்புமா? அன்புள்ள பல்லாக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி சப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரை நம்முடைய பிரசன்னத்துக்கு ஒப்பு கொடுக்குற மாண்டவரே அப்பா, அந்த நாளில் நடக்கிறதான ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் தேவனுடைய பிரசனம், தேவனுடைய ஆண்டவரே அபிஷேகமானது பிள்ளைகளை பற்றி பிடிக்கட்டும். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடங்கொடுங்கள், அவர்களை தடப்பனாதல் என்று சொன்ன தகப்பனை தடையில்லாத பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் கதைகளும் அவங்களுக்கு மனசில் ஆண்டவரை புதியதாக காணப்படட்டும். ஆண்டவரே சப்பா, இரு ஆசிர்வதிப்பீராக தகப்பனை. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்திருந்த நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டி பிள்ளைங்களா, இந்த எபிசோடோட தலைப்பு என்னன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், விசுவாசத்தின் வெளிச்சம். பார்த்துங்க, விசுவாசம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் இல்லை. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கவே முடியாது இல்லை. ஆமாம், அப்போ அந்த விசுவாசத்தில் நம்ம பிரகாசிக்கிறவங்களாக இருக்கணும். சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் சோர்ந்து போய், சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் தலைவலிக்கு வயிற்று வலிக்கலாம், ஐயோன்னு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. எல்லா வியாதி பலவீனம் எல்லாத்துலேயும் இருந்து சுகம் கொடுக்குற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, அப்படி தானே பிள்ளைங்களா? ஆமாம், அதனால் நம்ம விசுவாசத்தில் எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்காக நிற்கணும். ஓகேவா? இந்த விசுவாசத்தின் வெளிச்சம் அப்படின்ற தலைப்பில் சூப்பரான ஒரு ஆக்ஷன் சாங் வருது. நீங்கள் பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க, இது ஆக்ஷன் சாங் டைம். விசுவாசத்தால் நான் ஜெயம் எடுப்பேன், ஜெயம் எடுப்பேன், சாத்
சுவாசமே என் சுவாசமே அந்த வெளிச்சத்திலே நடந்து செல்வே ஜெயம் ஜெயம் எனக்கு ஜெயம் 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 உனக்கு ஜெயம் 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 நமக்கு ஜெயம் ஜெயமே என்றும் ஜெயம் ஜெயமே ஜெயம் ஜெயமே என்றும் ஜெயம் ஜெயமே என்ன பிள்ளைங்களா சூப்பரா என்ஜாய் பண்ணுங்களா ஆமா சூப்பர் அழகாக ஆக்ஷன்லாம் பண்ணிங்க ரொம்ப சந்தோஷம் இப்போது இந்த விசுவாசத்தின் வெளிச்சம் அப்படின்ற தலைப்பில் சூப்பரான ஒரு மனப்பாட வசனத்தை நம்ம ஆமோசனை கற்றுக் கொடுக்கறதுக்கு வராங்க கற்றுக்க ரெடியா ஹாய் குட்டீஸ் ப்ரைஸ் லார்ட் இந்த நாளிலும் கிட்ஸ் டைம் நிகழ்ச்சி மூலயமா உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் எந்த நாளுக்குரிய மனப்பாடம் நம்ம எல்லாம் கற்றுக்கொள்வோமா ஒன்று யோவான் 5:4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் 1 யோவான் 5:4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் 1 யோவான் 5:4 ஓகே பிள்ளைங்களா நம்ம கடைசியெல்லாம் சேர்ந்து சொல்லி நம்ம இந்த வசனத்தை சொல்லி நம்ம முடிப்போமா 1 யோவான் 5:4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் 1 யோவான் 5:4 ஓகே பிள்ளைங்களா அடுத்த எபிசோடில் சந்திப்போம் பாய் ஓகே சூப்பர் இப்போ நம்ம இந்த எபிசோடோட கடைசி பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம் இல்லை ஆமாம் கடைசி பகுதி நீங்கள் எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு பகுதி இல்லை ஆமாம் ஸ்டோரி டைம் இந்த வாரம் ஸ்டோரி டைம் வந்து நம்ம ஸ்கிட் மூலமாக என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஓகேவா ஆமாம் வாங்க இந்த ஸ்கிட்டை பார்த்து ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள் விசுவாசத்தில் எப்படி நம்ம உறுதியாக இருக்கணுன்றதை குறித்து தானே ஒரு நல்ல நாடகம் பார்க்கறதுக்கு ரெடியா இந்த வாலிபன் இப்படியாக யோசிப்பதற்கும் தனிமை உணர்வோடு கூட அவன் சிந்திப்பதற்கும் காரணம் என்ன நாம் போய் பார்ப்போமா சே நான் எப்படியாச்சும் நான் அடைஞ்சே தீரணும் அதுக்கு நான் என்ன பண்ணுறது என்ன முயற்சி செய்யலாம் என்ன மதுரண்ணே இன்னும் ஒரு மாப்பிள்ள கணக்காக இருக்க இன்னும் கோட்லாம் புதுசு ஆமாம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்பமா வாங்கி கொடுத்ததையா அப்பமா வாங்கி கொடுத்ததா சூப்பராக இருங்க கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறது அப்பாவும் கலெக்டரு அம்மாவும் கலெக்டரு ஸோ இன்னும் கலெக்டர் படிக்க வைக்கணும் அவங்க பிரயாசப்பட்டாங்க சார் அப்படி நம்ம இதை ட்ரையலாக போட்டு பார்க்கலான்னு ஓ நீ கலெக்டர் ஆக ஆசைப்படுறியா சூப்பர்ண்ண கோட்டு செம்மையாக இருக்குது இப்போவே கலெக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே ட்ரையல் ஓ ட்ரையல் ட்ரையல் கலெக்டர் மாதிரி போட்டு பார்க்கணும் இங்கிலீஷ்லாம் பேச ஆரம்பிச்சிட்டியானே படிக்க வச்சாங்க அப்பா அம்மா சூப்பர்ண்ண சூப்பர்ண்ணே சரிடா நீ என்ன ஆக போற நான் அதானே நான் ஆண்டவர் கிட்ட பிரேயர் பண்ணிட்டு இருக்கேன் சரி அவருடைய என்ன சுத்தமோ அப்படியா ஆமாண்ணே சரி 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 அப்ப நான் கிளம்பட்டுமா ஆ ஓகேண்ணே பாப்பண்ணே ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள் ஓகே தேங்க்யூ யார் இது ஏதோ தூரத்துல இருந்து ஒருத்தங்க வராங்க அட மஞ்சக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிற அம்மாஸ் நீ எப்படி இருக்க தூரத்துல இருந்து பார்க்கணும் அடையாளமே தெரியலக்கா ஆமா சரி நல்லா இருக்கியா காலேஜ்லாம் முடிச்சிட்டீங்க அடுத்து என்ன பிளான்க்கா வச்சிருக்கீங்க எங்க அப்பா வந்து காலேஜ் ப்ரொஃபஸர் அம்மா வந்து எச்எம்ஆ இருக்காங்க எனக்கும் அது மாதிரி ஆகணும்னு ஆசையா இருக்குது படிச்சு முடிச்சிட்டேன் நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுற நானா அதான்க்கா ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன் பாப்போமே சரி சரி ஆமா நீங்க கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லையா என்ன ஆகணும்னு அதான் காலேஜ் தெரியாது இருக்குல்லக்கா எச்எம் இருக்குது அட்லீஸ்ட் டீச்சர் ஆகணும் டீச்சர் ஆக போறீங்களா
சூப்பர்க்கா சூப்பர்க்கா ஆல் தி பெஸ்ட்க்கா காட் பிளஸ் இப்பா என்ன எல்லாரும் எப்படி பார்க்குறீங்க நான் ஒரு பெரிய டாக்டர் ஆக போகிறேன் இதுதான் என்னோட ஆசை எங்கள் அப்பாவும் பெரிய டாக்டரு எங்கள் அம்மாவும் எம்டி சர்ஜன் ஆமாம் எனக்கும் டாக்டர் ஆகணும்னு ஆசை என் ஃப்ரெண்டு வரேன்னா அவனை ஆளை காணுமே டாக்டர் ஆகாததுக்கு முன்னே கோட்டு போட்ட முதல் டாக்டர் நான் தான் ஆ என் ஃப்ரெண்டு வரட்டும் எங்கே போயிட்டான் ஆ அப்பா அமோஸ் ஒரே பயந்தே போயிட்டேன் என்னாச்சு ஒயிட் கலர் ட்ரெஸ் பார்த்தோன்னே ஏதோ ஆவிதான் நிற்கிறத நினச்சிட்டேண்ணே ஏய் நான் வந்து டாக்டர்னு பெருமையாக சொல்லிக்கிறேன் நீ ஆவின்னு சொல்கிறிய ஓ டாக்டர் ஆமாம் என்னுடைய ஆசையே பெரிய டாக்டர் ஆகணும்னு ஆசை பெரிய டாக்டர் ஆமாம் என்ன எதை நம்ம ஆகணும்னு ஆசைப்படுறோமோ அதுவாகவே நம்ம மாறிடணும் அதனால தான் வாடகைக்கு கோட்டு வாங்கி போட்டுட்டு வந்துருக்கேன் என்ன மூளை சரி ஆமாம் எங்கெல்லாம் பார்த்து நீ கற்றுக்கடா என்ன நீ பழைய காலத்து ஆளாகவே இருக்கிற சரி என்னடா நீ அங்கே போகிற நானே நான் வந்து நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேனே நான் குடி சீக்கிரத்தை நான் சொல்லுவேண்ணே நான் குடி சீக்கிரத்தை சொல்லுவியா ஆமாண்ணே என்னடா அது பேட்டி எடுக்கிறவங்க வந்து நான் அப்புறமா சொல்கிறேன்னு மூடி மறைக்கிற மாதிரியே இருக்கு அவங்க விஷயம் சரி அப்படி சீக்கிரம் வந்து நீ அந்த ஏசப்பா கிட்டே கேட்டு என்ன ஆகணும்னு எங்களுக்கு சொல்லு சரியா எங்களெல்லாம் கேட்குற ஆனால் நீயும் ஒரு ஆள் ஆகணும்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆகி எங்களுக்கு ஆசை இருக்காதா கண்டிப்பாண்ணே ஓகே வாழ்த்துக்கிறேன் தேங்க்ஸ் நான் ஏதாவது ஊசி போடணும் உடம்பு பார்த்துக்கோ ஏதாவது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னா வா ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ணித்தரேன் நான் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஒரு யோசனை நான் ஆமாம் சரி ஓகேடா ஓகேண்ணா ஓகேண்ணா என்ன மதன் பிரதர் என்னம்மா நமக்கெல்லாம் ஆசையை வந்து கேட்டான் அந்த ஆமோஸ் அவன் என்ன ஆசைப்படுறான்னு சொல்லவே இல்லையே கேட்டால் ஜெபம் பண்ணுறேன் அன்னைக்கு கூட பார்த்தேன் டேனியல் ஆனால் அவர் என்கிட்ட ஒன்றும் சொல்லலை அப்படியா என்கிட்ட ஒன்றும் சொல்ல உங்ககிட்ட எதுவும் சொன்னாங்களாம்மா சரி சரி இப்போ நம்மளை இங்கே வர சொல்லியிருக்கிறான் உடனே நானும் வரேன் என் விருப்பத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் பாப்போம் வெயிட் பண்ணுவோம் ஓகே இதோ வரேன் ஆமாஸ் ஹாய் ஆமாஸ் டாக்டர் ஹாய் ஹாய் டாக்டர் டீச்சர் அம்மா எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கும்பா நல்லா இருக்கும்பா சரி ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவர் என்ன சொல்ல போகிறான்னு தெரியல அப்படி இப்படின்னு சொல்லி என்ன தான் ஆக போகிற சொல்லுப்பா எங்களுக்கும் ஒரு கேட்கறதுக்கு ஆசையாக இருக்கு முடிவு பண்ணிட்டேன்ப்பா அப்படியா என்னதுன்னா டாக்டர் ஆக போகிறேன் டாக்டராவா டாக்டராவா ஆமாம் ஏன் அதுக்கு அப்படி ஷாக் ஆகுறீங்க இல்லைடா இவங்க அண்ணனோட அப்பா அம்மாலாம் வந்து கலெக்டர் இருக்காங்க அக்காவோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்காங்க எங்கள் அப்பா அம்மா பெரிய டாக்டர்ஸு ஆமாம் உங்கள் அப்பா என்னவா இருக்காரு எங்கள் அப்பா வந்து விவசாயம் பண்ணுறாரு விவசாயம் பண்ணுறியா ஏ என்னடா சொல்கிறேன் நாங்களே கஷ்டப்பட்டு இருக்கிறோம் எப்படி ஆகுறதுன்னு சொல்லிட்டு ஆமாம் எதுவுமே இல்லாத எப்படி நீ டாக்டர் ஆக போகிற ஏன் எங்கள் அப்பா விவசாயம் தானே பண்ணுறாரு ஏய் எங்களுக்கே இந்த வருஷம் 2023 பெரிய ஜோக்காக இருக்குடா அதுன்னு சொல்கிறது என்னடா சொல்கிறேன் போடா ஓ ஒரு கலெக்டர் பையன் கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படலாம் ஆமாம் அதேமாதிரி டாக்டர் பையன் டாக்டர் ஆகணும் ஆசைப்படலாம் ஒரு விவசாயி எப்படி இப்படிப்பட்ட ஆசை உனக்குள்ளே வரும் ஏன் நானும் ஆசைப்படக்கூடாது உங்களுக்கெல்லாம் அப்படிலாம் முடியாதுரா நாங்களே கஷ்டப்பட்டு இருக்கிறோம் இந்த பாரு இவங்க அப்பா அம்மாலாம் எவ்வளோ பணத்தை செலவு பண்ணி படிக்க வச்சுன்னு அண்ணனோட அப்பா அம்மாலாம் எத்தனை லட்சத்தை இறச்சிட்டு இருக்காங்க நாங்களாம் கோடிக்கணக்கில் எதிர்பார்த்துன்னு இருக்கிறோம் சரி ஏதோ ஒன்று வாழ்த்துக்கள்ரா வாழ்த்து சரி பார்ப்போம் சே ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ் இப்படிலாம் சொன்னாங்கன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது எங்கள் அப்பா விவசாயம் தானே பண்ணுறாரு அது ஒன்றும் தப்பு இல்லையே விவசாயம் பண்ணுற பையன் ஒரு டாக்டர் ஆகுதுல என்ன தப்பு இருக்குது சரி என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை இப்படி சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே இல்லைடா போஸ் ஏன் வாடா சாமி சோகமாக இருக்குது என்னாச்சு ஏய் அது ஒன்றும் இல்லைடா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க அப்பா ஒருத்தர் டாக்டர் அவங்க பையனும் டாக்டர் ஆகல டாக்டர் பையன்னா டாக்டர் ஆக முடியுமாண்டா டீச்சர் பையன்னா டீச்சர் ஆக முடியுமா கலெக்டர் பையன்தான் கலெக்டர் ஆக முடியுமா ஆனால் எங்கள் அப்பா விவசாயம் பார்க்குறாரா ஆனால் விவசாயம் பையன் டாக்டர் ஆக முடியாதா எந்த இதுலடா நியாயம்
அப்படிலாம் இல்லைடா, அவங்களாம் சொல்கிற நீ கேட்காத, அது வந்து அப்படி கிடையாது. நீ வந்து ஆண்டோரை நம்பிட்டு இருக்க, நீ ஆண்டோட பிள்ளை, ஆண்டோரை உனக்கு இன்னும் தேவை, விசுவாசம் தேவை. அதனால அவங்க சொல்கிறத கேட்காத. டாக்டர் போல தான் டாக்டர் ஆவாங்கன்னு கிடையாது, அது மாதிரி ப்ரொஃபஸர் பசங்க தான் ப்ரொஃபஸர் ஆவாங்கன்னு கிடையாது. உன்னாலே முடியும், ஒரு விவசாய பையன் உன்னால் முடியும். நீ ஆண்டோருக்குள்ள நல்ல நம்பிக்கையாக இரு, விசுவாசமாக இரு. உனக்கு தேவை இப்போ விசுவாசம், அந்த விசுவாசத்தில் நினைச்சிரு. ஆண்டோர் கண்டிப்பாக உனக்கு வந்து உனக்கு டாக்டர் கண்டிப்பாக உன்னை ஆக்குவார். அப்போ என்னால் முடியும், கண்டிப்பாக முடியும்டா. நீ நான் உனக்கு போய்ட்டு ப்ரேயர் பண்ணுறேன், நீயும் ப்ரேயர் நல்லா இதாக ஓகேவா? சரி ஓகேடா, ஓகேடா. எனக்கு இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சுடா. விசுவாசிக்கனால எல்லாம் கூடும் சொல்லியிருக்காரு. நான் ஆண்டர் விசுவாசிக்க போகிறேன்டா. நிச்சயமாக நான் டாக்டர் ஆகி காண்பினேன். ரொம்ப தேங்க்ஸ் அடி. ரொம்ப சோகமாக இருந்தேன்டா. இந்த நேரத்தில் வராமல் இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேனே தெரிலடா. ஆனால் என்னை ஒரு தெளிவை நீ உண்டாக்கிட்டா. ஆண்டவர் தான்டா சார், ஆண்டவருக்கு நன்றி சொல்லி. தேங்க்ஸ் ராடி. ஓகே பாய். நான் சோகத்தில் இருந்தேன். என் ஃப்ரெண்டு ஜான் ஒரு விஷயத்த சொன்னான். விசுவாசிக்கிறனால எல்லாம் கூடும். நான் ஆண்டர் விசுவாசிக்க போகிறேன். ஏசப்பா நம்பர்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போனதே இல்லை. எத்தனை பேர் வாழ்க்கையில் நான் சாட்சி கேள்விப்பட்டிருக்கேன்ல, ஏசப்பா இந்த மாதிரி என்னை உயர்த்திருக்காரு, இந்த மாதிரி இடத்துல என்னை நிற்க வச்சு அழகு பார்த்துருக்காருன்னு. நான் ஏசப்பா கிட்டே போய் ப்ரேயர் பண்ண போகிறேன். நானும் டாக்டர் ஆகி காமிப்பேன் இந்த இடத்துல. இந்த சமுதாயத்தில் நானும் நிறைய பேருக்கு இலவசமான மருத்துவம் பார்ப்பேன். டாக்டர் ஆகி ஆண்டர் நாமத்தை நான் மையப்படுத்துவேன். நெக்ஸ்ட். டாக்டர் அக்காவோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்காங்க. எங்க அப்பா அம்மா பெரிய டாக்டர்ஸ். ஆமா, உங்க அப்பா என்னவா இருக்காரு? எங்க அப்பா வந்து விவசாயம் பண்றாரு. விவசாயம் பண்றியா? ஏய் என்னடா சொல்ல, நாங்களே கஷ்டப்பட்டு இருக்கிறோம், எப்படி ஆகுறதுன்னு சொல்லிட்டு. ஆமா, எதுவுமே இல்லாத எப்படி நீ டாக்டர் ஆக போகிற? எங்கள் அப்பா விவசாயம் தானே பண்ணுறாரு. ஏய், எங்களுக்கே இந்த வருஷம் 2023 பெரிய ஜோக்காக இருக்கிறா அப்படின்னு சொல்கிறது. என்னடா சொல்கிற? போடா. ஓ, ஒரு கலெக்டர் பையன் கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படலாம். ஆமா, அதே மாதிரி டாக்டர் பையன் டாக்டர் ஆகணும் ஆசைப்படலாம். ஒரு விவசாயி எப்படி இப்படிப்பட்ட ஆசைகளுக்குள்ளே வரும்? ஏன், நானும் ஆசைப்படக்கூடாது. உங்களுக்குலாம் அப்படிலாம் முடியாதுடா. நாங்களே கஷ்டப்பட்டு இருக்கோம். இந்த பாரு, இவங்க அப்பா அம்மாலாம் எவ்வளோ பணத்தை செலவு பண்ணி படிக்க வச்சுருக்காங்க. அண்ணனோட அப்பா அம்மாலாம் எத்தனை லட்சத்தை இறச்சிட்டு இருக்காங்க. நாங்களாம் கோடி கணக்கில் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். சரி, ஏதோ ஒன்று வாழ்த்துக்கள். வாழ்த்து. சரி, ப்ளீஸ் சிட் டவுன். ஆமாம், நீங்கள் அப்போ டாக்டர் ஆகிட்டீங்களா? ஆமாம், நீங்கள் கூட டாக்டராகனு சொல்லிட்டு இருந்தீங்க, என்னாச்சு? ஆமாங்க மோஸ், ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அப்பா அம்மாவும் ஆசைப்பட்டாங்க. ஆனால் என்னால் ஆக முடியாத சூழ்நிலை. திடீர்னு உடம்பு சரியில்லாமாயி டைஃபாய்டு வந்து ரொம்ப பலவீனமாயிட்டேன். எக்ஸாமே எழுத முடியாமல் போயிடுச்சு. அதனால் டாக்டர் ஆக முடியலப்பா. சரி, கவலைப்படாதீங்க. நான் மாற்று மருந்து தான் எழுதி சாப்பிடுவேன். அது 3 வேளைக்கு நீங்கள் சாப்பிடுங்க, நிஜமே சரியாக போயிடும். நான் கூட நீங்கள் எல்லாம் என்ன சொல்லும் போது நான் வருத்தம் தான் பட்டுட்டு இருந்தேன். ஆமாம். ஆனால் என் ஃப்ரெண்டு ஜான் ஒருத்தன் நான் கவலைப்பட்டிருக்கோம், என்னை தேடி வந்தான். சரி, அது ஏசப்பா தான் அமுச்சு விட்டாருன்னு நினைக்கிறேன். அவன் ஒரு வார்த்தை சொன்னான், விசுவாசி, ஏசப்பா விசுவாசின்னு சொன்னான். நீங்களும் ஏசப்பா விசுவாசித்து பாருங்கள். நானும் விசுவாசின் வெளிச்சத்தில் நான் நடந்தேன். ஏசப்பா என்ன இப்போ டாக்டராக மாற்றி உங்கள் கண்ணு முன்னாடி உட்கார வச்சுருக்கேன். உண்மையிலே அன்னைக்கு நான் உங்களை கிண்டல் பண்ணதுக்கு இன்றைக்கி நான் ரொம்ப வருந்துறேன் மோஸ். அதெல்லாம் விடுங்க டேனியல். சரி, கவலைப்படாதீங்க. நீங்களும் ஏசப்பா விசுவாசிங்க. ஆ, கண்டிப்பாக கண்டிப்பாக நானும் ப்ரேயர் பண்ணுறேன். சரிங்க மோஸ். ஆ டேனியல், நான் ஒரு மருந்து மாத்திரை எழுதியிருக்கேன். நீங்கள் வெளில மெடிக்கல் கொடுத்து இதை வாங்கி 3 வேளைக்கு ஒரு தடவை நீங்கள் சாப்பிடுங்க. சரி, என்ன சரியாக போகும். ஓகேவா? எதை குறித்து நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. நாங்கள் வெளில மெடிக்கலில் கொடுத்து வாங்கிப்போம். ரொம்ப நன்றி. நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. குட்டி பிள்ளைங்களா, நம்ம நிறைவுக்கு வந்துட்டோம். நல்ல ஸ்டோரியெலாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையை விசுவாச வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம ஜெபம் பண்ணி நிறைவு செய்ய போகிறோம். ஜெபித்து முடிக்கலாமா? ஓகே, அடுத்த வாரம் அடுத்த எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். ஓகே, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு என்ன பண்ணுங்கள், அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ள உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்க. ஓகே. ஹாய் பிள்ளைங்களே, உங்களை பார்க்குறதுல ரொம்ப 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 சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்கிறது. விசுவாசத்தின் வெளிச்சத்தின் தலைப்பில் நீங்கள் கேட்ட பாடல்கள், வசனங்கள், கதைகள்,
நடனங்கள் இதையெல்லாம் கேட்டு கற்றுக்கொண்டு இருப்பீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த பாடல் வசனம் நடனம் கதைகள் இதை கேட்டு நீங்கள் கற்றுக்கொண்டதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. அது மட்டுமல்ல மற்ற பிள்ளைகளுக்கும் நீங்கள் கற்றுக்கொண்ட அந்த ஸ்டோரிகள் வசனங்கள் பாடல்கள் மற்ற பிள்ளைகளுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். சரியா? இப்போ நாம் செபிக்கலாம். சரியா? கர்த்தனும் ஸ்தோத்திரம். அப்படியே கண்களை மூடி கைகளை கூப்பி முழங்கால் படிக்கிட்டு நாம் செபிக்கலாமா? அப்படியே கண்களை மூடுங்க. நாம் இப்போ செபிக்க போகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, மகா பெரிய கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்தவரே, சர்வ வல்லமையுள்ள பிதாவின் கரத்தில் இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம். ஏசப்பா, அந்த பிள்ளைகள் விசுவாசத்தின் பாதையிலும் வெளிச்சத்தின் பாதையிலும் கர்த்தர் இந்த பிள்ளைகளை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக பயன்படுத்துவீரப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. எந்த இருளும் பிள்ளைகளுக்குள்ளே சூழ்ந்து கொள்ளாதபடி, எந்த ஒரு பாவத்துக்கும் அடிமைப்படாதபடி இந்த பிள்ளைகள் பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளவும், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து பயபக்தியோடு தேவனுக்கு தேவனுடைய சித்தத்தின்படி செயல்படக்கூடிய பிள்ளைகளாகவும், தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளவும் தேவ சித்தத்தின்படி செயல்படவும் கர்த்தர் இந்த பிள்ளைகளை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் விசுவாசத்தோடு கூட தேவ நாமத்தை மகிமைப்படுத்தவும், ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தின் பாதையில் நடந்து கொள்ளவும், கர்த்தருடைய கரம் இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. கற்றுக்கொண்ட வசனங்கள் பாடல்கள் கதைகள் எல்லாம் பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஆழமாய் பதிந்து கொள்ளும்படியும், அந்த பிள்ளைகள் அதை பயன்படுத்தவும் செயல்படுத்தவும் கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. இயேசுவின் திருக்கரத்தை தாங்கி கொள்ளும் மீட்ப நாமத்தில் எங்களுடைய ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.